குழந்தைகளுக்கு பொய்யை வீட்டிலிருந்து தான் கற்றுக் கொடுக்கிறோம். பிட்டடிக்கிற கான்செப்ட்ல வாத்தியாரா கற்றுக் கொடுக்குறாங்க. சீக்கிரம் முன்னேறு, சீக்கிரம் முன்னேறு என்று ஒரு மனைவி கணவனை கழுத்தை கொடுத்து அம்புகதை போல சீக்கிரம் குழந்தைகளுக்கு அந்த நெருக்கடி தான். குழந்தைங்க லவ் பண்ணீங்கனால ஏகப்பட்ட பேர் என்னோட ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினாலும் காணாம போயிட்டான், கடைசி பெரிய பின்னி பெடல் எடுத்து வந்துட்டான். நீங்க மார்க் சர்டிபிகேட் அதெல்லாம் ப்ரெஷரே ஏத்தாதீங்க. அவன் வருவான். நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டியது உறவு கற்றுக் கொடுங்க. இந்த டிபிஏ கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன். குரலை உடம்பையில தினசரி காலையில் கண்ணாடியை கொடுத்து அந்த குழந்தைய நான் அப்படிதான் என்னையும் காதல் செய்வார் என்று நான் ஒரு பிளஸ் டூ தான் பார்க்கக்கூடிய தேடி பார்ப்பேன். யாராவது ஒரு பொண்ணுங்கன்னு பார்க்க மாட்டாங்க. வேற எவனையாவது பார்த்தா கூட என்னைய பார்த்தா பொய் சொல்லிக்கிறான்னு கூட திசையை பார்க்கறது இல்லை. அப்ப நானாக கண்டுபிடிச்ச அற்புதமான மந்திரம் தான். 17-18 வயசுல காதல் தேடும் பருவம். நம்ம யாரும் ஏறெடுத்து கூட பார்க்கல. இந்த அற்புதமான அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மற்றவங்களுக்காக நம்ம கொடுக்கணும். நம்மளே எடுத்துக்கணும். கண்ணாடி பார்த்தேன் முத சொன்ன ஐ லவ் யூ தந்துறாங்க. முதலில் என்னை நான் காதலிக்க ஆரம்பித்தது 17 வயது. உணர்ந்து கொண்டோம் என்றால் அந்த அம்மா பிள்ளை கணவன் மனைவி அதையெல்லாம் தாண்டி இப்பொழுது இந்த அவசரமான இந்த உலகத்துல குழந்தைகள் படிப்பு கெட்டு போவது, குழந்தைகளோட நடவடிக்கைகள் ரூட் மாறுவதற்கு காரணம் குழந்தைகளை பக்கத்தில் வைத்துக் கொண்டு தாய் தந்தை சண்டை போடுவது. ரொம்ப கொடுமை. மனசு ரொம்ப வேதனையா திறந்துட்டோம். பிறக்கிறோம், வளர்றோம், வாழுறோம், கிளம்புறோம். பிறக்கிறோம், வளர்றோம், வாழுறோம், கிளம்புறோம். We are all extremists. பரிசோதனை பொம்மை பிரம்மன் தானே நம்மளாம் படிக்கலாம். பிரம்மன் அவனுக்கு என்ன காலநாள் அடைப்பெற்று பெற்று விடுறான். அவர்கள் ஒழுக்கத்தோடு வாழ்வார்கள், ஒழுங்காக வாழ்வார்கள். நன்றி. திறந்துட்டோம். பிறக்கிறோம், வளர்றோம், வாழுறோம், கிளம்புறோம். பிறக்கிறோம், வளர்றோம், வாழுறோம், கிளம்புறோம். We are all extremists. பரிசோதனை பொம்மை பிரம்மன் தானே நம்மளாம் படிக்கலாம். பிரம்மன் அவனுக்கு என்ன காலநாள் அடைப்பெற்று பெற்று விடுறான். அவர்கள் ஒழுக்கத்தோடு வாழ்வார்கள், ஒழுங்காக வாழ்வார்கள். நன்றி.